ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் கவி பேசுகிறேன். இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10th 12th வாங்கின மார்க்கை வச்சு 50% உங்களுக்கு வந்து அதோட வேலை வந்து தராங்க. ஸோ இன்னும் 50% நீங்கள் இன்னொன்று செஞ்சுருக்கணும். அது வந்து ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 50% வந்துட்டு உங்களோட 10th 12th மார்க் அடிப்படையில் வேலை தராங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இதான் அதோட வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது எம்ஆர்பிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு மொத்தமாக என்ன இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் டயாலிசிஸ் டெக்னீஷியன் கிரேட் 2 இருக்குல்ல. ஸோ இந்த வேலைக்கானவ தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அதை வந்து நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை தரேன். ஸோ நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிஎஃப்எம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்துட்டு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பார்த்துங்க, அண்ணா சாலையில் இருக்குது, அதுக்கப்புறம் சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ சொல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா, 20,000 பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா, 292 வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிஐ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 வேகன்சிஸ், பிசிக்கு 77 வேகன்சிஸ், பிசிஎம்க்கு 10 வேகன்சிஸ், எம்பிசி டிஎன்சிக்கு 58 வேகன்சிஸ், எஸ்சிக்கு 45 வேகன்சிஸ், எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 வேகன்சிஸ், எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 292 வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடினு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ ஜிடினா ஜென்ரல் டர்ன் இருக்குது பாருங்கள், ஜென்ரல் டர்ன் உங்களுக்கு எதுக்காவது இன்னும் மீனிங் தரலனா கூட நீங்கள் ஃபுல்லாக அதில் செக் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஜீனா பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், ஸோ டபுள்யூனா உமன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், ஜீனா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீனா ஜென்ரல், டபுள்யூனா உமன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா 6/2/2001 இன்னைக்கு விட்டுருக்காங்க. இதோட எப்போ க்ளோசிங் டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/2021. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேலரி முன்னாடியே சொல்லிட்டு 20,000 பெர் மந்த்துக்கு தராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே. ஸோ வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிஏ பிசி டிஎன்சி இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 58 வரைக்கும், ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேபிள் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா 58 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ஓசி வந்து 40, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 58 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசிக்கு வந்து 48 கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இங்கேயே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th எடுக்கிறாங்க. ஸோ ஹெச்எஸ்சி 10th எடுக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12th எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 12th வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் அதர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைனால நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் குரூப், அப்படி இல்லைனா செகண்ட் குரூப். ஃபஸ்ட் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு பயோமேக்ஸாக இருக்கும். ஸோ செகண்ட் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாகவும் இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் குரூப் பயாலஜி குரூப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் மற்றபடி தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் டயாலிசிஸ் டெக்னிக். ஸோ அந்த சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயாலிசிஸ் டெக்னிக் இதை வந்து நீங்கள் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. மஸ்ட்டுங்கிற பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட மார்க் அடிப்படையில் தான் வேலை, இது உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன 50%ன்னு சொல்லிட்டு. ஸோ 10th பார்த்தீங்க அப்படின்னா 20% உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க, உங்கள் மார்க்கை 20% அவங்க கொண்டு வராங்க. ஸோ ஹெச்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அது 30% கொண்டு வர்றாங்க. நீங்கள் டயாலிசிஸ் டெக்னிக்கல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்துட்டு உங்களுக்கு 50% சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் சொன்னேன் நான், 50% பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th எடுத்த மார்க்கை வச்சும் இந்த வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிஹெச் கேண்டிடேட்க்கு 300. ஸோ மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 600 சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் அந்த தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு ப்ரைமரி நம்பர்ஸ் ஒன்லி, நீங்கள் வந்து அது லேண்ட்லைன் நம்பராக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதோட வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி.